என்றும் சீரழமை குறையாத தமிழ் தாய்க்கும் முதல் வணக்கம். கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். மட்டக்களப்பு வரலாறு, சமூகம், பண்பாடு என்ற தலைப்பிலான 2 நாள் இணையவழி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்ந்துள்ளேன். இலங்கையின் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள வளமான நாடு மட்டக்களப்பு. இதனை காவும் பொழிலும் கழிமுகமும் உள்ளணிந்த ஏரியும் மல்கிய இரத்தின தீவு எனவும், தெங்கில நீரும் தீம்பளவின் நல் அமிர்தும் எங்கும் குறையா இயலுடை நன்னாடு மட்டக்களப்பெனும் மாநாடு என விபுலானந்த அடிகளால் சிறப்பாக போற்றப்பட்ட பகுதி மட்டக்களப்பு. சிறப்புடைய மட்டக்களப்பின் வரலாற்றை, சமூகத்தை, பண்பாட்டை அனைவரும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ் மர நாடக பேராசான் முனைவர் மௌனகுரு ஐயா அவர்களும் இணைந்து சீரிய முறையில் திட்டமிடலில் உருவானதே இக்கருத்தரங்கம். இவர்கள் இருவரையும் பணிவுடன் வணங்கி வரவேற்கின்றேன். இந்நிகழ்விற்கு நிறைவுரை வழங்கவிருக்கின்ற பேராசிரியர் பக்தவச்சல பாரதி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சிறப்புரையாளர்களாக வருகை புரிந்துள்ள திரு க. பத்திநாதன் அவர்களையும், திருமிகு கௌரி லட்சுமிகாந்தன் அவர்களையும், திருமிகு விவேகானந்த துலாஞ்சன் அவர்களையும், பேராசிரியர் முனைவர் சாந்திகேசவன் அவர்களையும், முனைவர் க. சிவரத்தினம் அவர்களையும், முனைவர் வ. குண பாலசிங்கம் அவர்களையும், பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்களையும், முனைவர் ரமேஷ் அப்துல்லா அவர்களையும் வணங்கி இன்தமிழால் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் ஆர்வமுடன் கலந்து கொண்டுள்ள பேராசிரியர்களையும், ஆய்வாளர்களையும், அறிஞர் பெருமக்களையும், தன்னார்வலர்களையும் எம்முடன் தோள் கொடுத்து நிகழ்ச்சி செம்மையுற நடைபெற உதவி கொண்டிருக்கும் தோழமைகளையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முகநூல் வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியினை பலர் கண்டுகொண்டிருக்கின்றனர். அவர்களையும் இந்நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தலைமை உரை. அறிவியல் துறையில் ஆழ்ந்த புலமையால் தம் பணியினை அமைத்து கொண்டும் தமிழ், தமிழர், அதனை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீராத தாகத்தோடு தம் படைப்புகளாலும் பயணங்களாலும் அதனை செயல்படுத்தி வரும் செயல்வீரர், தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை தலைமையுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி இறைவாணி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகின் பல பகுதிகளிலிருந்து, பல்வேறு கண்டங்களிலிருந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக உங்களில் பெரும்பாலோர் வந்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் ஒரு சிறிய தொழில்நுட்ப பிரச்சனை வந்துவிட்டது, ஆனாலும் பரவாயில்லை, மீண்டும் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இப்பொழுது அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு இலங்கை என்று சொல்லும் பொழுது, இலங்கை தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது, பொதுவாகவே இலங்கைக்குள் வாழாத, இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற பலருக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது, அனைவருமே இலங்கை தமிழர்கள் என்பதை என்ற வெவ்வேறு பகுதியில் இருக்கின்ற மக்களை ஒரு புள்ளியில் பார்க்கின்ற, மையப்படுத்தி பார்க்கின்ற ஒரு தன்மை என்று இருக்கின்றது. எப்படி தமிழ்நாட்டு தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லோருமே ஒரு பண்பாடு, எல்லோருக்குமே ஒரே விதமான சடங்கு முறைகள், எல்லோருக்குமே ஒரே விதமான வாழ்வியல் முறைகள் இருக்கும் என்று நாமே ஒரு கற்பனை செய்து கொண்டு இருப்பதை போல, நமக்கு இலங்கை என்று நினைக்கும் பொழுது அனைவருக்குமே பொதுவாக இருப்பது யாழ்ப்பாண தமிழர்கள். யாழ்ப்பாண தமிழர்களின் பண்பாடுகள், அங்கிருக்கின்ற கோயில்கள், அங்கிருக்கின்ற சிறப்புகள் என்பதுதான் நமக்கு பொதுவாக நம் மனதில் நிலைத்திருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த அந்த சிந்தனையோடு பார்க்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அல்லது விடுபட்டு போகின்ற பல பிரச்சனைகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஒரு அதாவது பல்முக பல் பன்முகத்தன்மையுடன் கூடிய பண்பாட்டின் பல விஷயங்களை நாம் ஒதுக்கிவிட்டு அல்லது பார்க்க தவறிவிட்டு ஒரே எளிய வகையில் பார்வை நாம் நேர்படுத்தி கொண்டு செல்வது போல ஒரு அமைப்பு ஒன்று நடந்து விடுகின்றது.
ஆக இந்த பன்முகத்தன்மையுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்து அவற்றையும் நாம் ஆவணப்படுத்த வேண்டும், அவற்றை பற்றி பேச வேண்டும், பூர்வகுடி மக்களின் விஷயங்களை பற்றி நாம் பேச வேண்டும், அவர்களுடைய சடங்குகள் எப்படிப்பட்டவை என்று பேச வேண்டும் என்பது எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இன்று இருக்கின்றது. இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை எடுத்துக்கொண்டால், தமிழ் ஆவணப்படுத்துதல், தமிழ் மரபு சார்ந்த, தமிழ் வரலாறு சார்ந்த, மொழி சார்ந்த விஷயங்களை, பண்பாடு சார்ந்த விஷயங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று 2001 ஆம் ஆண்டு தொடக்கம் நாம் செயல்பட்டு வருகின்றோம். ஆனாலும் இலங்கை தொடர்பான ஆவணப்படுத்தல் முயற்சிகள் என்று வரும்போது நாம் சீரிய முறையில் தொடங்கியது ஏறக்குறைய 2017 காலவாக்கில் தான் என்றால், அதற்கு பல பல பிரச்சனைகளும் இருந்தன. ஏன்னா நாட்டிற்குள் சென்று நேரடியாக சென்று பல விஷயங்களை நாம் ஆவணப்படுத்துவதற்கு சிரமங்கள் என்று இருந்தாலும் கூட, நூலக வகையில், அதாவது நூல் பயன்பாடு, நூல்களை வழங்குதல், அல்லது பல்வேறு வகையான தூரத்திலிருந்து செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் என்ற வகையில் தான் சிறிய அளவில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயல்பாடு இருந்தது. ஆனால் 2017 ஆம் ஆண்டு தொடங்கி தமிழ் மரபு அறக்கட்டளையின் பயணங்கள் இலங்கைக்கு தொடங்கப்பட்ட பிறகு அதற்காக நாம் ஆவணப்படுத்தி செய்யப்பட்ட பல முயற்சிகள் நமக்கு இன்று நமது வலைப்பக்கத்திலேயே சான்றுகளாக நிறைய இருக்கின்றன. ஆக முதலில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் பயணம் என்பது கொழும்பு, பிறகு யாழ்ப்பாணம் என்ற பகுதிகள், பிறகு மலையக பகுதிகள் என்று சென்று வந்தோம். அங்கு சென்ற பொழுதுதான் பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்களுடைய உதவியுடன் அன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் கிளையை தொடங்கினோம். ஆக அதற்கு பிறகு பல்வேறு அகழாய்வு பகுதிகளுக்கெல்லாம் சென்று இலங்கைக்கான பல்வேறு முக்கியமான வரலாற்று சின்னங்கள், வரலாற்று தொடர்புடைய விஷயங்கள், அறிஞர்களது சந்திப்புகள் ஆகியவற்றை எல்லாம் பதிவு செய்து அதை தொடர்ச்சியாக அந்த முயற்சிகளை நாம் செய்து வந்தோம். அதற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை அல்லது 2 முறை என்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்த பொழுதெல்லாம் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கின்ற வாய்ப்புகள் எனக்கும் கிடைத்தது. அந்த வகையில் பல முயற்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்கை மட்டுமன்றி இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற நார்வே, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா என்ற வகையிலும் இருக்கின்ற நண்பர்களின் ஆர்வத்துடனும் பல முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. ஆனாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நான் மட்டக்களப்புக்கு ஒரு பயணமாக சென்றிருந்த பொழுது வேறு விதமான ஒரு பார்வை எனக்கு கிடைத்தது. இலங்கை பற்றிய ஒரு பார்வை என்பது எனக்கே தனிப்பட்ட வகையில் ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையை அளிக்கின்ற ஒரு பயணமாக இது அமைந்தது. இதற்கு ஒரு காரணமாக நான் பேராசிரியர் மௌனகுரு அவர்களை சொல்ல வேண்டும். ஏன்னா பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடன் நான் பல முறை தொடர்பு இருந்திருக்கின்றேன். சில நேரங்களில் தொடர்ச்சியான ஒரு தொடர்பாக இருக்கும், அல்லது நீண்ட இடைவேளை பிறகு மீண்டும் ஒரு தொடர்பு என்ற வகையில் அந்த தொடர்புகள் இருந்தது. ஆனால் இந்த முறை மட்டக்களப்பு செல்லும் பொழுது நான் அவரிடம் சொல்லியிருந்தேன், மட்டக்களப்பு பகுதியின், அந்த கிழக்கு மாகாண பகுதியின் முக்கியமான பல விஷயங்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டும், அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அங்குள்ள அறிஞர்கள், கிழக்கு மாகாணத்தில் மாகாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றவர்கள் ஏராளமான முக்கிய பணிகளை செய்து வருகின்றார்கள், ஆவணப்படுத்தல் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே அதிகமாக பேசப்பட வேண்டும், இங்குள்ள பண்பாட்டு விஷயங்கள், இங்குள்ள சிறப்புகள், வரலாற்று சிறப்புகள் எல்லாம் பேசப்பட வேண்டும் என்று நான் அவரோடு சொல்லிக் கொண்டிருந்தேன், பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பேராசிரியர் மனோகுரு அவர்கள் எனக்கு நீண்ட பட்டியலை ஒன்று கொடுத்து, நாம் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன, பார்க்க வேண்டிய நபர்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு சிலரை அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த பயணத்தின் போது நான் அறிந்து கொண்ட பண்பாட்டு விஷயங்கள் என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தன. அதாவது தாய் வழி சமூகம், பெண் தெய்வ வழிபாடு, அப்ப இந்த மாதிரியான தனித்துவம் மிக்க தமிழரின் பண்டைய பண்பாடு, அதாவது வைதிக கலப்பு, ஆரியத்தின் தாக்கம் இந்த தமிழ் பண்பாட்டிற்குள் வருவதற்கு முன்பாக இருந்த பல்வேறு தமிழ் பண்பாட்டு விஷயங்கள் எல்லாம் இந்த பண்பாட்டில் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிறைய சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த காலகட்டத்தில் அப்பொழுது நாங்கள் உரையாற்றினோம், அதாவது உரையாடினோம், அதாவது நாம் இது தொடர்பான கருத்தரங்குகள் செய்ய வேண்டும், இந்த கிழக்கு மாகாண பகுதிகளில் மட்டுமே, உங்களுக்குள் பல்கலைக்கழகத்தில் மட்டுமே இந்த கருத்தரங்குகள் என்பது இல்லாமல் இந்த கருத்துக்கள் உலகளாவிய வகையில் வாழ்கின்ற இலங்கை தமிழ் மக்களுக்கும் உலகளாவிய தமிழ் மக்களுக்கும் இது சென்றடைய வேண்டும். இந்த மட்டக்களப்பு பகுதி, கிழக்கு மாகாண பகுதியில் இருக்கின்ற பல பல பண்பாட்டு கூறுகள் நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவற்றை பற்றி நாம் நிறைய பேச வேண்டும், உங்களுடைய ஆவணப்பதிப்பாக்க விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் கலந்துரையாட வேண்டும் என்ற வகையில் நாங்கள் அப்போது பேசிக் கொண்டிருந்தோம். ஆக அதன் தொடர்ச்சியாகத்தான், ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஒரு பல்கலைக்கழகத்தில் அதற்கான பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது நமக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பல பணிகளுக்கு இடையே பல முக்கியமான விஷயங்கள் விடுபட்டு போய்விடக் கூடாது என்ற ஒரு எண்ணம் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு உறுதியாக இருக்கின்றது.
இதன் காரணமாகத்தான் ஒரு 2 நாள் இணைய வழி கருத்தரங்காக இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்கு தமிழ் மாறுபாடு அறக்கட்டளையின் இந்த கருத்தரங்க குழுவின் மூலமாக நாம் இந்த பணியை முன்னெடுத்தோம். அதற்கு பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் தொடர்ச்சியாக ஆரம்பம் முதல் இன்று வரை பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டு அவர் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கான பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதில் சிறப்பாக மேலும் சிறப்பாக நமக்கு அறிஞர் பெருமக்களும் கிழக்கு மாகாண பகுதியின் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற ஆய்வாளர்களும் சரி அறிஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அத்தோடு நமக்கு தமிழகத்தின் மிக முக்கியமான மானுடவியல் பேராசிரியர் பக்தாச்சல பாரதி அவர்களும் நிறைவுரை வழங்க வந்திருக்கின்றார் என்பதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பானவை. உண்மையில் சொல்ல போனால் எனக்கு பேராசிரியர் பக்தாச்சல பாரதி அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகின்றது. ஏனென்றால் சிங்கள மற்றும் தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் என்று சொல்லும் போது அவரது நூல்தான், அந்த சிங்கள பண்பாட்டு மானுடவியல் என்ற அந்த நூல்தான் எனக்கு உண்மையில் இந்த பார்வை எனக்கு தொடக்கத்தில் கொடுத்தது. இந்த பகுதியில், அதாவது கிழக்கு மாகாண பகுதியில், ஒரு வேறுபட்ட ஒரு பார்வை இருக்கின்றது, ஒரு பண்பாடு ஒன்று இருக்கின்றது. இந்த மாறுபட்ட பண்பாடு அந்த ஒட்டுமொத்த இலங்கை பண்பாடு என்று வரும்போது அதற்குள் அது மறைந்து போகின்றது என்பதை வந்து என்னால் காண முடிந்தது இதை பார்க்கும் பொழுது. ஆக அதை அவருடைய நூலை அடிப்படையாக வைத்து நான் எனது கள ஆய்வை நான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் செய்த பொழுது எனக்கு அந்த விஷயங்களை எல்லாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஆக இந்த இவ்வளவு விஷயங்கள் இதன் பின்னணியில் இருக்கின்றன. இன்றைய கிழக்கு மாகாண அல்லது மட்டக்களப்பு தொடர்பான இந்த கருத்தரங்கம் எப்படி ஆரம்பித்தது என்று சொல்வதற்கு இத்தனை காரணங்கள் இருக்கின்றன. ஆக இவை எல்லாவற்றையும் விட இப்போ இதை போன்ற பல விஷயங்கள், அதாவது நாம் நினைக்கின்றோம் சிறு சிறு சடங்குகள் எல்லாம் காலப்போக்கில் அழிந்து விட வேண்டும், ஆழமாக இருக்கின்ற மிக முக்கியமாக இருக்கின்ற பெரிய பெரிய தெய்வங்கள், பெரிய பெரிய பண்பாட்டு விஷயங்கள் இவைதான் நமக்கு தொடர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பலருக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு பண்பாடு வளர்வது என்று பார்க்கும் பொழுது பல சிறிய சிறிய பண்பாடுகளின் ஒரு கலவையாக, சேர்க்கையாக, அவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு வளமான ஒரு பண்பாடு என்பதை நாம் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் நாம் குறுகிக் கொள்வோம். எதற்கு நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன? எதற்கு நமக்கு இவ்வளவு சொற்கள் இருக்கின்றன? இப்பொழுது பூர்வக்குடி மக்கள் இருக்கின்றார்கள் இலங்கையில், ஏன் அவர்கள் எல்லாம் தமிழர்களாக சேர்ந்து விட வேண்டியதுதானே என்று ஒரு நமக்கு எல்லாம் தோணலாம். எல்லா விதமான வகையிலும் சுலபமாக அந்த இலங்கை தீவிற்குள் நாம் வந்து தமிழர்கள் என்ற ஒரு ஐடென்டிட்டிக்குள் நாம் வந்துவிட வேண்டியதுதானே என்று கூட சிலர் நினைக்கலாம். இவ்வளவு தனித்தளவு தனித்துவம் மிக்க இந்த தனித்தனி பண்பாடுகளை எல்லாம் நாம் ஒன்று ஒன்றாக இழந்து கொண்டே வருவது என்பது நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். ஆக இவை ஒவ்வொன்றையும் நாம் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றையும் நாம் தேடி பிடித்து அவற்றை பற்றிய விவரங்களை சேகரித்து அதை ஒளிப்பதிவாகவோ அல்லது நூலாகவோ நாம் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக அந்த வகையில்தான் இன்றைய நிகழ்ச்சி என்பது நமக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. தனிப்பட்ட வகையில் எனது தேடல், எனது இலங்கை பற்றிய எனது ஆய்வுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு எனது இந்த கிழக்கு மாகாண பகுதிக்கு நான் சென்று வந்த ஒரு பயணம் அப்படி என்பது எனக்கு ஒரு புதிய தகவலை, எனக்கு புதிய மாதிரியான ஒரு கல்வியை தான் வழங்கியது என்று நான் புரிந்து கொள்கின்றேன். அது எனக்கு தொலைந்து போன தமிழ் பண்பாட்டை மீண்டும் நேரடியாக பார்த்தது போன்ற ஒரு உணர்வை எனக்கு வழங்கியது உண்மையில் சொல்ல போனால். ஆக இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஏறக்குறைய 8 பேர் பேச இருக்கின்றார்கள். இந்த 8 உரைகளுமே மிகச் சிறப்பான பல தகவல்களை, புதிய தகவல்களை நமக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற அனைத்து ஆய்வாளர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாறுபாடு அறக்கட்டளையின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவை இந்த உரைகள் அனைத்துமே இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொகுக்கப்பட்டு அவை ஒரு நூலாக வெளிவரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகளாவிய வகையில் வாழ்கின்ற இந்த கிழக்கு மாகாண பகுதியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவருமே கிழக்கு மாகாண வரலாற்று பதிவுகள், ஆய்வுகள் ஆகியவற்றிற்காக நிச்சயமாக நாம் தொடங்கியிருக்கின்ற முயற்சியில் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்ததாக கூத்து மரபினை நவீன நாடக அரங்கிற்கு கொண்டு வந்தவர், நாடக அரங்கப்பணியை மக்கள் மயப்படுத்தியும் உயர்கல்விக்குரிய ஆய்வு பொருளாக்கியும் உயிர்ப்புடன் செயல்படுபவரும், நடிப்பு, பாட்டு, எழுத்து, கவிதை என அனைத்தும் தாமாக சிறந்த படைப்பாளராக, சிறந்த ஆய்வாளராக, நாடக கலைக்கு உயிரூட்டி உரமூட்டி வாழ்பவரை, பல்வேறு நூல்களை படைத்தவரை,
சிறப்புரையாளர்கள் அனைவருக்கும் நல் ஆசானாக திகழ்பவரை பேராசிரியர் பண்பாட்டு ஆய்வாளர் இந்நிகழ்ச்சியின் நடைபெற காரணமாகிய பேராசிரியர் முனைவர் சி மௌனகுரு ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு தொடக்க உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். முக்கியமாக இதை ஒழுங்குபடுத்தி நடத்தி தலைமை தாங்குகின்ற சுபாஷினி, அவருக்கு உறுதுணையாக இருந்த இறைவாணி பாப்பா, மற்றும் இங்கு பேசப்போகின்ற பேச்சாளர்கள், எனது மிகுந்த மதிப்புக்குரிய நண்பர் பக்தவச்சல பாரதி, அனைவரையும் அன்போடு வணக்கம் சொல்லுகின்றேன். பல புதிய முகங்களை காணுகின்றேன். முக்கியமாக செல்வநாயகி சிறிதாசை காணுகின்ற பொழுது எனக்கு எங்கள் பழைய ஞாபகங்கள் வருகின்றன. ஒரு சின்ன தகவல் சொல்லுகின்றேன், சுவாரஸ்யமாக இருக்கும். நானும் அவரும் 1963 ஆம் ஆண்டிலே நொண்டி நாடகம் என்கின்ற ஒரு கூத்திலே நடித்திருக்கின்றோம். அவர் ராணியாக அதிலே வந்தார், நான் செட்டியாராக அதிலே வந்தேன். சிவதாஸ் செல்வராணி செல்வநாயகி, உங்களை பார்க்கையில் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருகின்றன. இத்தோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இக்கருத்தரங்க அமைப்புக்கு ஒரு வரலாறு உண்டு. ஈழத்தின் தமிழர் வாழ் பகுதிகளெல்லாம் அலைந்து தமிழரின் மரபுகளை தேடி அலைகின்ற சுபாஷினி அவர்கள் மட்டக்களப்புக்கு வந்திருந்தார். இந்த நாடும் மக்களும் பண்பாடும் அவருக்கு புதிய தரிசனங்களை தந்தன. நான் அப்போது கொழும்பிலே இருந்தேன். என்னுடன் தொடர்பு கொண்டார். நான் அவருக்கு சில ஆய்வறிவாளர்களையும் பொதுமக்களையும் அறிமுகம் செய்து இன்ன இன்ன இடங்களுக்கு போய் வாருங்கள் அம்மா என்று கூறினேன். நான் கூறியதால் மாத்திரம் அவர் செல்லவில்லை, அவருக்குள்ளேயே ஒரு தரிசனம் இருந்தது. நான் கூறியே அவருக்கு உதவி இருக்கக்கூடும். அதன்படி அவர் செயற்பாடு அமைந்தது. கிழக்கு பல்கலைக்கழகம் சென்றார். பல இளம் ஆய்வாளர்களை அங்கு சந்தித்தார். அவரை சந்தித்து உரையாடியவர்கள் எல்லாம் எனக்கும் மாணவர்கள். இப்போது அவர்கள் பேராசிரியர்களாகவும் கலைப்பீடாதிபதிகளாகவும் விரிவுரையாளர்களாகவும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் சுபாஷினிக்கு மட்டக்களப்பு பற்றிய தரிசனம் ஒன்று இன்னும் மேலும் கிடைத்திருக்க வாய்ப்புண்டு. மட்டக்களப்பு பண்பாட்டை வெளிக்கொணரும் வகையில் ஒரு கருத்தரங்கு வைக்க யோசித்திருந்தார். கருத்தரங்கை நூலாகவும் வெளியிட திட்டம் அவருக்கு இருந்தது. அது எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. இதேபோல பக்தவத்சல பாரதியும் கிழக்கிழங்கி வந்தபோது என்னுடன் தொடர்பு கொண்டார். அவர்களுக்கெல்லாம் எனது நன்றிகள். என்னுடன் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். அவருக்கு நான் பலரை அறிமுகம் செய்து பார்க்க வேண்டிய இடங்களுக்கு வழிப்படுத்தி விட்டேன். அது அவருக்கு உதவி இருக்கக்கூடும். இக்கருத்தரங்க முடிவிலே தொகுப்புரை நிகழ்த்த அவர் இருக்கிறார். உலகில் அறியப்பட்ட சுபாஷினியும் மானுடவியல் ஆய்வில் தலைசிறந்தவரான பக்தவக்கில பாரதியும் மட்டக்களப்பை அறிய வந்ததன் விளைவே இந்த கருத்தரங்கு என்று நான் நினைக்கின்றேன். இக்கருத்தரங்கை திட்டமிடுவதில் நானும் சுபாஷினியும் இறைவாணியும் பலமுறை கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த உரையாட ஓரளவுக்கு திரண்டிருக்கிறது. அது முழுமையானது என்று நான் கூற வரவில்லை. எங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதை 3 நாள் கருத்தரங்காக வைக்கலாமே என்று கேட்டபோது அதுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை. 3 நாளாக வைத்திருந்தால் இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடும், இன்னும் அகன்று இருக்கும். ஒரு பண்பாட்டை நிர்ணயிப்பதில் அச்சமூகத்தின் அப்பிரதேசத்தின் பொருளியல் அமைப்பு மிக பிரதானமான பங்கு வகிக்கின்றது. பொருளியல் அமைப்பு சமூக அமைப்பை நிர்ணயிக்கிறது. சமூக அமைப்பு பண்பாட்டின் அதிக தாக்கம் செலுத்துகிறது. பண்பாட்டில் இருந்துதான் கலை, இலக்கியம், மதங்கள் உருவாகின்றன. இவையெல்லாம் சேர்ந்து அந்த சமூகத்துக்கான ஒரு கருத்தியலையும் உருவாக்கி விடுகின்றன. இப்படி பண்பாட்டுக்கு விளக்கம் அளித்தார் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் ஆகிய சிந்தனையாளர்கள். அடிக்கட்டுமானமான பொருளியல் அமைப்பு மேற்கட்டுமானமான பண்பாட்டை நிர்ணயித்தாலும்
பண்பாட்டின் வலிமை பொருளியல் அமைப்பை விட வலுவானது என்பதை பலர் விவாதித்தனர். இவர்கள் தலையாயவர் அன்டோனியோ குரோம்சி ஆவார். பண்பாட்டின் வலிமை என்றும் காணுகின்றோம், அது மிக வலிமையானது. கணினி ஆய்வு கூட திறப்பு விழாவில் கூட வேத மந்திரங்களுடன் ஆரம்பிப்பதை இதுக்கு உதாரணமாக கூறலாம். நவீன தொழில்நுட்ப அரக்கனான சினிமாவை பூசை போட்டுத்தான் இப்போதும் ஆரம்பிக்கிறார்கள். இங்கேதான் பண்பாட்டின் வலிமையை நாங்கள் காணுகின்றோம். அந்த பண்பாட்டின் வலிமையிலிருந்து தப்ப முடியாது யார். பின்னால் பண்பாடு பற்றியும் சமூகம் பற்றியும் பல ஆய்வுகள் எழுந்தன. இப்பண்பாட்டு ஆய்வாளரும் பல ஆய்வுகள் எழுந்தன. இந்த பண்பாட்டை அதிகமாக வலியுறுத்தி அந்த அடிக்கட்டுமான அளவுக்கு அதுவும் ஒரு வலிமையானது என்று வாதித்தவர் அன்டோனியோ குரோம்சி. அவருடைய சிந்தனைகள் என்னை மிகவும் பாதித்திருக்கின்றன. பண்பாட்டின் வலிமையை நான் அப்போதுதான் அறிந்து கொண்டேன். அவசியம் நீங்கள் வாசிக்க வேண்டியது அன்டோனியோ குரோம்சி அவர்கள். பின்னால் பண்பாடு பற்றியும் சமூகம் பற்றியும் பல ஆய்வுகள் எழுந்தன. இந்த பண்பாட்டு ஆய்வாளர்கள் என்னை கவர்ந்தவர்கள் இருவர், டிலோஸ் கட்டாரி. அவருடைய கருத்துக்கள் என் சிந்தனைகளை கொஞ்சம் அசைத்தன. டிலோஸ் டெரிதாவின் மாணவர், கட்டாரி லக்கானின் மாணவர். டிலியூஸ் டெரிதாவை உங்களுக்கு தெரியும், கட்டுடைப்பை எங்களுக்கு தந்த ஒரு பெருஞ்சிந்தனையாளர். லக்கானை உங்களுக்கு தெரியும், சிக்மண்ட் ஃப்ரைடே விமர்சித்து வந்து புதிய தியரிகளை உளவியலே தந்தவர். இந்த இரண்டு பேருடைய மாணவர்களான டெலிசியும் கட்டாரியும் பண்பாடு பற்றி செய்த விளக்கங்கள் மிக முக்கியமானவை. அவர் கண்டுபிடித்த ஒரு கோட்பாடு ரிசோம் கோட்பாடு. ரிசோம் என்பது இந்த வார்த்தைக்கு தமிழ் சொல்லிலே நாங்கள் குறுக்கும் கிழங்கு போன்றது என்று பொருள் தரும். எலிவளைக்கும் கட்டாரி இதனை பயன்படுத்துகிறார். குறுக்கு மரக்கு என்பது பூமிக்கு கீழ் வாழும் தண்டு வேர் மற்றும் வேரை உருவாக்கும் கருவையும் கொண்டிருக்கும் செடிகள் கூட குறுக்கு மரக்கு தன்மை கொண்டவைதான். குறுக்கு மரக்கு என்பது பல திசைகளிலும் கிளைகளாக பிரியும் வடிவத்திலிருந்து ஒரே பொருளாக திரட்சியாக கிழங்காக மாறுவது வரை பல வடிவங்களை எடுக்கும். குறுக்கு மரக்கு என்பது ஒரு முனையும் வேறொரு முனை ஒரு முனையும் வேறொரு எந்த முனையுடன் இணைக்கத்தக்கதாக இருக்கின்றது. அது ஒத்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த குறுக்கு மரக்கு என்பது எமது மூதாதையர்களின் மரபு வரலாற்றுக்கு எதிரான கொள்கையா. குறுக்கு மரக்கான மாறுபடுதல், விரிவடைதல், வெற்றி கொள்ளல், பிடித்தல், துணை விளைவுகளை ஏற்படுத்துதல் பலவாறாக செய்யப்படுகின்றது. அதன் அம்சங்களாக பின்வரும் விஷயங்களை சொல்லலாம். அது தனித்துவமானது. ஒரு பண்பாடை எடுத்துக்கொண்டால் அது தனித்துவமானது. இரண்டாவது, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. மூன்றாவது, ஒன்றோடு ஒன்று தொடர்பானது. நாலாவது, தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். ஐந்தாவது, அந்த பண்பாட்டுக்குள்ளேயே பெரிது சிறிது என்ற வேறுபாடு இல்லை. ஆறாவது, பல்வேறு வடிவங்களை அது எடுக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒன்றாக எனக்கு படுகிறது. பலர் இதை காரசாரமாக விமர்சிப்பர். எனக்கும் அதை பற்றி விமர்சன கோட்பாடுகள் உண்டு. ஆனால் அது என்னை மிகவும் பாதித்த ஒரு விஷயம். மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டார், வேடர் குலம் இங்கு உண்டு. அவர்களின் பண்பாடே இங்கு ஆரம்ப பண்பாடாக இருந்தது. அவர்கள் தேனெடுக்கும் அதே நேரத்தில் மீனும் பிடிக்கிறார்கள். அவர்களின் பின் சில தனித்துவமான பண்பாடுகளை காணுகிறோம். ஆனால் அப்பண்பாடுகளும் ஆரம்பமாக இல்லை. அப்பண்பாட்டின் பின்னால் ஒரு தொடர்ச்சி செல்கிறது. அது சிறுதெய்வ வழிபாடாக தொடர்ந்து ஆறு போல செல்கிறது. அந்த ஆற்றின் இன்றைய பிரதிநிதி வழிபாடுகளும் உண்டு. ஆனால் அவை முன்னேறிய போல இல்லை. கிறிஸ்தவம், பௌத்தம், இஸ்லாமிய பண்பாடு தொடர்புகள் சில இடங்களில் ஒன்றிணைகின்றன, சில இடங்களில் ஒன்றிணையாமலும் இருக்கின்றன. சூழல் அவற்றை நிர்ணயிக்கிறது. இந்த பண்பு தான் நான் சொன்ன கிழக்கிழங்கிய பண்பாடு அனைத்துக்கும் பொருந்தும். இந்த பார்வை நமது மரபு வரலாற்றுக்கு பார்வைக்கு மாறுபட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். இதை சுருக்கமாக சொல்லுவதால் ஆறு போல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன.
அது தன் கரைகளை தள்ளிவிட்டு தன்னளவில் சேர்ந்தும் பிரிந்தும் நெளிந்தும் வளைந்தும் நிமிந்தும் செழித்தும் வறண்டும் சுருண்டும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவ்வோட்டத்திலே பன்மைகள் ஒன்று சேர்வதும் பின் பிரிவதும் மீண்டும் புதியன வந்து சேர்வதும் பின் பிரிவதும் என இடையறாத இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மகா பிரவாகத்திலே நாமும் நமது பங்கை ஆற்றுகிறோம். நம்மிலும் இந்த சேர்க்கையும் பிரிவும் உண்டு. ஒரு இடையறாத ஓட்டம் முழுமையின் ஒரு அங்கம் குறையின் அது முழுமையா முழுமையாகாது. இது ஒரு இடையறாத ஓட்டம் முழுமையின் ஓர் அங்கம் குறையின் அது முழுமையாகாது. அது அங்கம் குறைந்த ஒன்றே. அதே போல கிழக்கிழங்கிய பண்பாட்டை முன் சொன்ன அனைத்து அங்கங்களும் சேர்ந்தே உருவாக்கியுள்ளன. அதில் அனைத்து இனங்களும் பெறும், அனைத்து மதங்களும் பெறும், குமார கோயிலும் பெறும், இஸ்லாமிய பள்ளிவாசலும் பெறும், கிறிஸ்தவ தேவாலயமும் பெறும், காளியும் பெறுவாள், கண்ணகியும் பெறுவாள், இளாசோதயனும் பெறுவான், புள்ளிக்காரனும் பெறுவான், பிள்ளையாரும் பெறுவார், சிவனும் பெறுவார், அல்லாவும் பெறுவார், புத்தரும் பெறுவார். இதுபோல் இன்னும் பலரும் பல போக்குகளும் அனைத்ததே மட்டக்களப்பு பண்பாடு. இப்படி புரிந்து கொண்டால் மட்டக்களப்பு பண்பாட்டை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இப்போது நான் என்னுடைய இறுதி பகுதிக்கு வருகின்றேன். மட்டக்களப்பு பண்பாட்டு ஆய்விலே மூன்று கட்டங்களை காணுகின்றோம். ஒரு கட்டம் 1960களின் காலகட்டம். அப்போது எனக்கு வயது 20 இருக்கும் நம்புகிறேன். என்னுடைய முன்னோடிகளான எஃப்எஸ்சி நடராஜா, வித்வான் பி சி கந்தையா போன்றவர்கள் தான் இதிலே முன்னுக்கு நின்றார்கள். அவர்கள்தான் மட்டக்களப்பு பண்பாடு என்ற பண்பாட்டையே அவர்கள் தான் வடிவமைத்தார். அவருடைய மட்டக்களப்பு தமிழகம், மட்டக்களப்பு பற்றிய கட்டுரை தொகுதி, இரண்டும் அவசியமாக வாசிக்க வேண்டியவை. அவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி பற்றிய டிசிப்ளின் அவர்களும் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் தாங்கள் வந்த மரபுப்படி தான் அந்த மட்டக்களப்பு பற்றிய தகவல்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய எழுத்திலே வேடரோ பறையரோ மகிடிக்கூத்தோ மட்டக்களப்பின் சமூக அமைப்போ அவருடைய விஞ்ஞான ரீதியான பார்வையோ இருக்கவில்லை, இருக்க நியாயமில்லை, அவருடைய எதிர்பார்க்கவும் முடியாது. 80களிலே இன்னொரு வாய்வு போக்கு உருவாகிறது. 20 வருடங்களுக்கு பிறகு எம்மை போன்றோர் வந்துவிட்டார்கள். விளிம்பியலை மக்களை பற்றிய ஆய்வு, கடங்குகளை பற்றிய ஆய்வு, அங்கே உள்ள மகிடிக்கூத்து பற்றிய ஆய்வு. என்னுடைய மட்டக்களப்பு மறுபடி நாடகத்திலே தான் முதன் முதலாக நான் மகிடிக்கூத்தை அறிமுகம் பண்ணுகின்றேன். அது பறைய சமூகத்தில் இருந்த ஒரு அற்புதமான ஒரு நாடக வடிவம். அந்த சமூகத்தின் பின்தங்கள் காரணமாக அது வெளியே கொண்டு வரப்பெறவில்லை. அந்த அதை பற்றி அண்மையிலே ஸ்ரீவைட்டம் அவர்கள் அருமையான நூல் எழுதியிருக்கிறார், மட்டக்களப்பின் மகிடிக்கூத்து என்று சொல்லி. இப்படி 80களுக்கு பிறகு இன்னொரு ஆய்வுப்போக்கும் உருவாகல் ஆயிற்று. 2010க்கு பிறகு இப்போது நாங்கள் புதிய தலைமுறையை காணுகின்றோம். ஆய்வு என்பது அப்படித்தான், எங்களையும் தாண்டி அவர்கள் பார்க்கிறார்கள். எங்கள் தலைமுறை எங்கள் தோளுக்கு மேல் நின்று கொண்டு பார்க்கிறார்கள். எங்கள் பார்வைக்குள் படாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கண்ணுக்கு படுகின்றன. நுணுக்க ஆய்வுகளுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த புதிய தலைமுறை தான் இன்று பேசப்போகின்ற தலைமுறை. அப்படியானால் மட்டக்களப்பு ஆய்வு இப்போது மெல்ல மெல்ல வளர்ந்து சர்வதேச தரத்தை எட்டுகிறது. இந்த சர்வதேச தரத்தை எட்டுவதற்கு ஒரு லிங்காக, ஒரு இணைப்பு கண்ணியாக சுபாஷினி வந்திருக்கின்றார். அதைத்தான் நான் இங்கு சொல்ல வேண்டும். சுபாஷினிக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். 2030ஆம் ஆண்டு நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் தலைமுறை இறந்துவிடும். அப்போது இந்த ஆய்வு இன்னொரு பரிணாமம் பெற்றிருக்கும். இதிலிருந்து என்ன மாறி இருக்கு? இந்த மாற்றமும் இந்த வளர்ச்சியும் தான் ஆய்வின் போக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆய்விலே பத்திநாதன், கௌரி, துலாஞ்சன், சிவரத்னம், கேசவன், குணபாலசிங்கம், சந்திரசேகரன், ரமேஷ் அப்துல்லா, இவருடைய பேராசிரியர் பதவிகளையும் அவருடைய பதவிகளையும் நான் குறிப்பிடவில்லை. எல்லாம் எல்லோரும் எனக்கு மிக மிக நெருக்கமாக வேண்டியவர்கள். எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறப்போட விஷயங்கள் முக்கியமானவை. அதுதான் முக்கியமாக நான் குறிப்பிடுவேன். பத்திநாதன் எங்கள் இடையிலே அண்மையில் துளித்திருக்கின்ற ஒரு இளம் ஆய்வாளர், நிறைய வாசிப்பு பழக்கமுடையவர், செயல் வீரரும் கூட. அவர் மட்டக்களப்பின்
பூர்வீக குடிகளை பற்றி பேசுகிறேன். பத்மநாதன், நீங்க வரலாம். யாரா இருக்கீங்களா? ஓ, சரி. நான் வந்து சொல்லி அவரை அறிமுகப்படுத்திடலாமா? நான் பேசுறது புரியுதா? கேக்குதுயா? திடீர்னு நின்றுச்சு. அப்புறம் நான் பேசி முடிக்கிறேன். பத்மநாதன் மட்டக்களப்பின் பூர்வீக குடிகளை பற்றி அப்படித்தான் நாங்கள் திட்டமிட்டோம். அந்த அந்த அமைப்பு, அந்த கட்டுரை, அந்த கருத்தரங்க ஒழுங்கை பத்மநாதன் பூர்வீக குடிகளை பற்றி பேசுகிறார். இதுவரை மட்டக்களப்பு வரலாறை எழுதுகின்ற பொழுது இந்த பூர்வீக குடிகளை பற்றி யாரும் எழுதவில்லை, கவனிக்கவில்லை. எழுதினாலும் சாத்துக்கு ஒன்று சொல்லுவார், நாகரிலிருந்துதான் எங்களுடைய வரலாறு ஆரம்பிக்கின்றது என்று கல்வெட்டுகள் கொன்று நிரூபிக்க முயல்கிறார்கள். நாகரிக முதல் வாழ்ந்த ஒரு இனம் மட்டக்களப்பிலே இருக்கின்றது, அதுதான் இயக்கர் என்று கூறுவார்கள். இந்த இயக்கர்களை ஒரு அம்சம்தான் வேடராக இருக்கிறார்கள். ஆகவே மட்டக்களப்பு வரலாறு பூர்வீகத்துக்கும் பூர்வீகத்துக்கு செல்வதை நாங்கள் காணுகிறோம். அந்த பூர்வீக குடிகளை பற்றி அவர்களுடைய அந்த அந்த சடங்கு முறைகள் அது எப்படி உள சிகிச்சைக்கு உதவுகின்றது என்பதை பற்றி பத்மநாதன் பேசியிருக்கின்றார். கௌரி அவர்கள் கல்வெட்டு சான்றுகள் கிடைத்த காலம் தொடக்கம் 4ஆம் நூற்றாண்டு வரை மட்டக்களப்பு வரலாறு, நாகர் வரலாறு, அரசு எப்படி உதயமாகி எப்படி வந்தது என்பதை பற்றி கூறவிருக்கின்றார். அதன் பின்னால் துலாஞ்சியன் அவர்கள் கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மட்டக்களப்பு வரலாறு எப்படி என்று பேச வருகின்றார். இங்கே ஒரு கேப் வருகின்றது, இடைவெளி. அதாவது 4ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எங்களுக்கு பேசுவதற்கு ஆக்கள் கிடைக்கவில்லை, அல்லது அது நிரப்பப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அடுத்தது சீரட்னம் அவர்கள் மத்தியிலே உருவாகிய மிகவும் முக்கியமான ஒரு இளம் ஆய்வாளர். அவர் மட்டக்களப்பு பொருளியல் அம்சத்தையும் சமூக அம்சத்தையும் பற்றி பேசியிருக்கின்றார். பொருளியல் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றது, சமூகத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த ரெண்டையும் அவர் தொட்டுக்காட்ட இருக்கின்றார். கேசவன் அவர்கள் மட்டக்களப்பு பண்பாட்டை வலியுறுத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார், அந்த பன்மைத்தன்மையை கூற இருக்கின்றார். குணபாலசிங்கம் அவர்கள் அந்த பண்பாட்டின் அடியான உருவாக்கிய இந்து மதம் பற்றி, இந்து மதத்தின் பல்வேறு பிரிவுகள் பற்றி பேசியிருக்கின்றார். சந்திரசேகரன் அவர்கள் மட்டக்களப்பின் விவசாய சமூக அமைப்பில் இடம் இலக்கியம் பற்றி பேச வருகின்றார். ரமேஷ் அப்துல்லா அவர்கள் கிழக்கிலங்கிய முஸ்லிம்கள் ஈழத்து தமிழ் இலக்கியம் பற்றி பேசியிருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது சிலருக்கு தெரியும், இந்த திட்டமிட ஒரு அமைப்பு முழுமையாக இல்லையே என்ற ஒரு எண்ணம் வரக்கூடும். ஏனென்று சொன்னால், இந்து மதத்துக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் அல்லது வேறு விஷயங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் இந்த வரவில்லையோ என்ற ஒரு எண்ணம் வரலாம், வர்றதுக்கான நியாயப்பாடும் உண்டு. ஆனால் நான் முக்கியமாக இதிலே பேசப்படாத ஒரு விஷயம் மட்டக்களப்பு கலை இலக்கியம், அது வரவில்லை அங்கே. நான் என்னுடைய உரையிலே அதை பேசலாம் என்று இருந்தேன், இறுதி உரையிலே பேசுவேன். அப்போ என்ன என்றாலும் ஒரு புறவட்டமாக ஒரு ஒரு பிக்சர், ஒரு படத்தை, பட உருவத்தை நாங்கள் மட்டக்களப்பு பற்றி அறிவதற்கு இந்த இந்த கருத்தரங்கு உதவும் என்று நம்புகின்றேன். அப்படியானால் நான் ஒரு ஆலோசனை கூறுவேன் சுபாஷினி அவர்களுக்கு, விடுபட்ட விஷயங்களை கட்டுரை வடிவிலே இன்னும் பலரை கேட்டு எழுதி நூலாக வருகின்ற பொழுது இதை முழுமையாக ஒரு நூலாக கொண்டு வருவார் என்று நம்பிக்கை உண்டு. என்று சொன்னால், சுபாஷினி எனக்கு தெரியும், சுபாஷினியின் பார்வை மிக அகன்ற பார்வை. சில விஷயங்களை அவர்கள் உரையாடுகின்ற பொழுது எனக்கும் அவருக்கும் ஒத்த கருத்து இருப்பதை நான் கண்டு கொண்டேன். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து உயிர் நிகழ்த்த அழைத்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய கோட்பாடுகளுக்கும், பண்பாடு பற்றிய புதிய கோட்பாடுகளுக்கு நமது இளம் ஆய்வாளர்கள் தங்களை பரிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிச்சயப்படுத்தல் என்று சொன்னால் ஒரு தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூறுவார்கள், அப்டேட் என்று. அப்டேட் என்று சொன்னால் நேற்று நடந்த ஆய்வுக்கும் எங்களை நாங்கள் பரிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஒரு அரவை வைத்தியர், ஒரு உடம்பு வைத்தியர்
நேற்று வந்த ஆய்வையும் படித்து கொண்டு தன்னுடைய செயலை செய்கிறாரோ அதே போல ஆய்வறிவாளர்கள் தங்கள் துறை சம்பந்தமாக நேற்று வந்த ஆய்வையும் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அப்டேட் பண்ணுதுன்னு சொல்லுவார். ஆகவே எங்களுடைய இளம் ஆய்வாளர்கள் தங்களை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த ஆய்வுகளை பற்றி நாங்கள் உரையாடுவோம். உரையாடுகின்ற பொழுது மேலும் பல கருத்துக்கள் வரும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பண்பாட்டை அறிய வேண்டும் என்ற தங்களுடைய ஆர்வத்தையும் அதனை இளைய தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும், அது கட்டாயம் காலத்தின் தேவை என்பதையும் உணர்த்தினீர்கள். அதே நேரத்தில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை சிறப்புரையாளர்களும் புதிய சிந்தனையோடு அடுத்த தலைமுறைக்கு அரிய கருத்துக்களை கடத்தி செல்லவிருக்கின்றார்கள் என்று சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா.